ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். தன்னம்பிக்கை மனிதர்களில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம ஒரு மனிதரை பற்றி பார்க்க போகிறோம். எப்பயுமே வேர்ல்டு நம்பர் ஒன் பொசிஷனில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யார், பில்கேட்ஸ் இருப்பாங்க, ஜெஃப் போசஸ் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரிச்சஸ்ட்டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஈலான் மஸ்க் அப்படின்றவர் வந்து கிடையாது. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த ஈலான் மஸ்க், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ஒரு மோட்டிவேஷனல் ஆகணும் நான் நம்புகிறேன். அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது போல் பல ப்ரோக்ராம் இருக்குது. தன்னம்பிக்கை மனிதர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாக்கள் அட்ரஸ் பண்ணுறோம். அறிவியல், ஆன்மீகம், சயின்ஸ், இதே போல் நிறைய சேனல் நம்ம இருக்க பிளேலிஸ்டிலுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். திறமையும் முயற்சியும் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கும் சென்று விடலாம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஈலான் மஸ்க். தன்னுடைய கடினமான முயற்சியாலும் திறமையாலும் கோடீஸ்வரராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியின் தலைவராகவும் உயர்ந்துள்ளார். பல கண்டுபிடிப்புகள் லாபத்தின் நோக்கத்திற்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டாலும் சிலரே தங்களின் கண்டுபிடிப்புகள் லாபத்தை காட்டிலும் மக்கள் மனதையும் கவர வேண்டும் என விரும்புவர். அதில் ஒருவர் தான் ஈலான் மஸ்க். இவர் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியும் என்னும் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். மேலும் தான் செவ்வாய் கிரகத்தில்தான் சாக வேண்டும் என்றும் கூறியவர். பிற கூட்டாளிகளுடன் இணைந்து ஈலான் மஸ்க் நிறுவிய டெஸ்லா மோட்டார்ஸ் தயாரித்த மின்சார மகிழுந்துகள் பிரபலமாய் விற்பனையாகின. விண்வெளியில் சுற்றுலா பயணம் செய்ய விண்கலத்தை உருவாக்கி மனிதர்களை அனுப்புவதே ஸ்பேஸ் எக்ஸின் முதன்மை நோக்கமாகும். மேலும் செவ்வாய் கோளுக்கு மனிதர்களை குடியேற்ற வேண்டும். அது 2024 நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார் ஈலான் மஸ்க். உலகில் சக்தி வாய்ந்த மனிதர்கள் முக்கியமாக இருப்பவரும் டாப் 100 கோடீஸ்வரர்கள் ஒருவராகவும் இருக்கும் ஈலான் மஸ்க் தன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளையும் அவர் சாதித்த சாதனைகளையும் பற்றியும் இனி தெரிந்து கொள்வோம். யார் இந்த ஈலான் மஸ்க்? ஈலான் ரீவ் மஸ்க் 1971 ஜூன் 28 தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். தானாக கற்கும் திறன் கொண்ட ஈலான் மஸ்க் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் முறைகளை தானாக கற்க தொடங்கினார். மேலும் தன்னுடைய கவனத்தை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் துறையில் செலுத்தினார். ஈலான் தன்னுடைய 12 ஒரு சிறு விளையாட்டை வடிவமைத்து அதை ஒரு தொழில்நுட்ப பத்திரிகைக்கு $500 மதிப்புக்கு விற்றார். தற்பொழுது பிளாஸ்டர் என்ற அந்த விளையாட்டு ஆன்லைனில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஈலான் மஸ்க் புத்தகத்தை படிப்பதில் அதிக கவனம் செலுத்தினார். அவர் அதிகமாக யாரிடமும் பேச மாட்டார். ஈலானின் பெற்றோர்கள் பிரிந்ததனால் ஈலான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தன் தாயுடன் கனடாவில் குடியேறினார். கனடாவில் குடியுரிமை பெற்று தன்னுடைய மேல்நிலை பள்ளி படிப்பையும் முடித்தார். 1992 ஒன்ட்ரியாவின் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் 2 படித்த பின்பு பென்சில்வேனியாவில் பல்கலைக்கழகத்தில் 2 இளநிலை பட்டப்படிப்பை முடித்தார். இயற்பியல் மற்றும் வர்த்தக துறையில் 2 தனித்தனி பட்டப்படிப்பை முடித்த இவர் இன்று வரை இந்த 2 துறைகளையும் வைத்து பல புதிய கண்டுபிடிப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். இச்சமயத்தில் இவருக்கு புதிய தொழில் தொடங்க யோசனைகள் தோன்றியது. ஈலான் மஸ்க் 1995 சிலிக்கான் வேலியில் ஸ்டான்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் படிப்பிற்காக சேர்ந்தார். ஆனால் 2 தனது பட்டப்படிப்பை நின்று தன்னுடைய பிசினஸ் கனவுகளை நினைவாக்க தொடங்கினார். ஈலான் மஸ்க் 1995 ஜிப்டோ சாப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்க அவரது சகோதரரும் அப்பாவும் சேர்ந்து $28,000 கொடுத்தனர். இந்நிறுவனம் பல செய்தித்தளங்களையும் இணையதளங்களையும் தொடர்பு ஏற்படுத்தி தரும் நிறுவனமாக விளங்கியது. பிரபல ஊடகமான நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சிகாகோ ட்ரிபியூன் போன்றவை இணைந்து ஜிப்டோ கம்பெனியின் விரிவுபடுத்திக் கொண்டனர். இதன் மூலம் ஜிப்டோ கம்பெனி மேலும் வளர ஈலான் மஸ்க் முக்கிய காரணமாக மாறினார். ஜிப்டோ மேலும் வளர பல தடைகளை தந்து கொண்டே இருந்தன. ஜிப்டோ சாஃப்ட்வேர் கம்பெனியின் நிறுவனம் மட்டுமல்லாமல் சிஓ பொறுப்பையும் வகிக்க ஈலான் மஸ்க் ஆசைப்பட்டார். ஆனால் மற்ற உறுப்பினர்களின் தடைகளால் சிஓ பொறுப்பு ஏற்க அவருக்கு தடை ஏற்கப்பட்டது. அதன் பிறகு ஈலான் மஸ்க் 1999 தனது ஜிப்டோ சாஃப்ட்வேர் கம்பெனியை விற்க முடிவு செய்தார். பின் ஜிப்டோஸ் நிறுவனத்தை விற்று தனக்கான பங்கை மட்டும் எடுத்துக்கொண்டார். இந்த பங்கானது கிட்டத்தட்ட $22 மில்லியன் $22 மில்லியன் மதிப்பு கொண்டது. தான் ஆரம்பித்த முதல் கம்பெனி அவருக்கு தோல்வியை தந்தாலும் மனம் தளராமல் தனது பங்கை வைத்து அடுத்த நிறுவனத்தை தொடங்கினார், X.com. ஜிப்டோ கம்பெனியை விற்ற பங்கினை கொண்டு அதே ஆண்டில், அதாவது 1999 X.com என்ற ஆன்லைன் பேங்கிங் என்ற கம்பெனியை தொடங்கினார். இணையம் மூலமாக பணவர்த்தம் செய்யக்கூடிய வலைதளம். X.com கம்பெனியுடன் கான்ஃபிடென்ட் என்ற நிறுவனம் இணைந்து இந்த இணைப்புடன் பேபால் நிறுவனம் இணைந்தது. அதன் பின் ஈலான் மஸ்க் பேபால் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக நிறுவனத்தின் முக்கிய அங்கம்
பேபால் நிறுவனம் என உணர்ந்த இலான் மஸ்க் X.com என்ற தனது நிறுவனத்தை 2001 பேபால் என அறிவித்தார். ஆரம்பத்தில் பேபால் சேவை மக்களிடம் அதிகம் வரவேற்கப்படாமல் இருந்தாலும் இலானின் வழிகாட்டுதலால் மூலம் மக்கள் அதிக வரவேற்பை பெற்றது. 1000 பேபால் பயனாளர்கள் மில்லியன் பயனாளர்கள் வரை கொண்டு சென்றது இலானின் வழிகாட்டுதலே ஆகும். ஒருவரின் வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்படுத்தும் என்பதற்காக மற்ற கூட்டாளிகளுக்கும் இலானுக்கும் சண்டை இருந்து கொண்டே இருந்தது. இந்த சண்டையின் காரணமாகவே பேபால் நிறுவனமும் விற்கும் நிலைக்கு வந்தது. பேபால் நிறுவனம் ஈபே நிறுவனத்துக்கு விற்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் ஈபேயின் ஆன்லைன் வர்த்தகங்கள் பேபால் மூலமாகவே நடந்து கொண்டு வந்தது. 2020 இன்டர்நெட் கம்பெனி ஸ்டாண்டர்டை ஒப்பிடும் பொழுது இது மாபெரும் செயலாக இருக்க வேண்டும் என்று 1.5 பில்லியன் டாலருக்கு ஸ்டாக் கைமாறியது. இதில் இலானுக்கு பேபால் மூலம் கிடைத்த 165 மில்லியன் டாலருக்கு கிடைத்தது. ஸ்பேஸ் எக்ஸ். இந்த காலகட்டத்தில் தான் இலான் மஸ்க் விண்வெளி பயணத்தை பற்றிய கனவை காண ஆரம்பித்தார். இதன் விளைவாக செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் வகையில் மினிச்சர் எக்ஸ்பெரிமெண்டல் கிரீன் ஹவுஸ் பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். மேலும் வெர்டிகல் இன்டகிரேஷன் அண்ட் மாடுலர் அப்ரோச் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் எனும் கோட்பாடை வைத்து மலிவான ராக்கெட்டை உருவாக்க வேண்டும், மேலும் அந்த ராக்கெட் திரும்ப பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என நினைத்தார். இவையெல்லாம் தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக காரணமாக அமைந்தது. மலிவாக ராக்கெட்டை தயாரிப்புதான் இலான் மஸ்கின் தொலைநோக்கு பார்வையாகவே இருந்தது. இலான் மஸ்க் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த முதலில் பல ரஷ்ய மற்றும் அமெரிக்க நிறுவனங்களை தொடர்பு கொண்டார். இலான் மஸ்கின் திட்டம் நிறுவனங்களுக்கு பிடித்திருந்தாலும் குறைந்த செலவில் ராக்கெட்டை உருவாக்க அதை மீண்டும் செயல்படுத்தக்கூடியதாக இருப்பது என்பது இயலாத காரியம் என்று, அப்படியே குறைந்த செலவில் ராக்கெட்டை செய்தாலும் அது பாதுகாப்பாக இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு பல நிறுவனங்கள் இலான் மஸ்கின் இந்த யோசனையை நிராகரித்தன. தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த பல நிறுவனங்கள் நிராகரித்ததால் இலான் மஸ்க் இந்த திட்டத்தை தானே செயல்படுத்த திட்டமிட்டார். 2002 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். அதன்படி பேபால் மூலம் கிடைத்த பங்கு மற்றும் பங்குதாரர்களின் உதவியுடன் தனது சொந்த செலவில் ராக்கெட்டை உருவாக்கி அதை தன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்வெளிக்கு அனுப்பினார். அதன் பின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெகு விரைவில் லாபத்தை பார்க்க ஆரம்பித்தது. இதன் மூலம் மற்ற விண்வெளி நிலையங்களை காட்டிலும் குறைவான விலையில் ராக்கெட்டை உருவாக்கி விண்ணுக்கு செலுத்த முடியும் என்பதை நிறைவேற்றி காட்டினார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முதலில் ஃபால்கன் 1 மற்றும் ஃபால்கன் 9 என்ற 2 ராக்கெட்டுகளை அறிமுகப்படுத்தியது. மேலும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதல் விண்கலம் டிராகன் ஆகும். அதன்பின் 7 ஃபால்கன் லான்ச் வெஹிக்கிள் அண்ட் த டிராகன் மல்டிபர்பஸ் ஸ்பேஸ் கிராஃப்டை வடிவமைத்தது. இலான் மஸ்க் சர்வதேச விண்வெளி மையத்துடன் சேர்ந்து விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசாவுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பும் கோள்களை வடிவமைக்க தொடங்கியது. இதன்பின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உலகத்தின் தலைசிறந்த தனியார் செயற்கைக்கோள்கள் வடிவமைப்பு மையமாக மாறியது. விண்வெளிக்காக சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தை ஏற்படுத்துவதே இந்த நிறுவனத்தின் குறிக்கோள்கள் ஆகும். மேலும் இந்நிறுவனம் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் முயற்சியும் மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தற்போது உலக வரலாற்றில் மிகப்பெரிய அடியை எடுத்து வைத்துள்ளது. நிலவிற்கு மனிதனை அழைத்துச் செல்லும் திட்டத்திற்கான முறையை அறிவிப்பை வெளியிட்டும் இருக்கிறது. அதன்படி ஜப்பான் நாட்டு தொழிலதிபரான யுசாகு மசாவா என்பவரை நிலவுக்கு அனுப்ப உள்ளது. இவர் ஜப்பானில் உள்ள மிகப்பெரிய 17 கோடீஸ்வரர்களில் ஒருவர். இந்தியாவில் உள்ள பிளிப்கார்ட் போல சோசாவுடன் என்ற ஆன்லைன் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். விண்வெளி துறையில் மட்டும் தன் சாதனை நிரூபித்து காட்டிய இலான் மஸ்க் அடுத்த வருடங்களில் வளர்ச்சியை மனதில் கொண்டு மின் கார்களையும் தயாரித்திருக்கிறார். இலான் மஸ்க் உலக புகழ் பெற்று வைத்த ஒரு நிறுவனம் டெஸ்லா மோட்டார்ஸ். டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் தனது பங்கு 7.5 மில்லியன் டாலர்களை முதலீடு செய்து டெஸ்லா மோட்டார் நிறுவனம் மேலும் உயர பாடுபட்டார். முதலீட்டராக மட்டுமல்லாமல் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் முன்னின்று டெஸ்லா ரெட் ஸ்டார் டிசைனுக்கு பொறுப்பாளராகவும் இருந்து கார்பன் ஃபைபர் பாடி தான் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரு கட்டத்தில் டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனம் விற்கும் நிலைக்கு வந்தபோது அந்நிறுவனத்தின் இலான் மஸ்க் வாங்கிக் கொண்டார். அதன்பின் 2008 டெஸ்லா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ ஆனார். இவர் பொறுப்பேற்ற பிறகு வெளியான முதல் கார் 31 2500 கார்கள் விற்றது. முதல் குறிப்பிட்ட வேண்டிய விஷயம் என்னவென்றால், வடிவமைக்கப்படும் கார்கள் இலானின் யோசனை மற்றும் திட்டத்தை கொண்டே உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கார் வடிவமைப்பிலும் இலானின் கைவண்ணம் இருப்பது ஆச்சரியம். சோலார் சிட்டி. அடுத்தது சோலார் சிட்டியை இலான் நிறுவினார். சூரிய சக்தியை கொண்டு வீட்டிற்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் தேவையான மின்பொருளை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இதன்படி தேவையான சோலார் பலகைகளை வடிவமைப்பதே சோலார் சிட்டியின் குறிக்கோளாகும். தற்பொழுது அமெரிக்காவில் சோலார் பலகைகளை வடிவமைப்பதில் 2வது இடத்தில் சோலார் சிட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹைப்பர்லூப். இலான் மஸ்க் 2013 ஹைப்பர்லூப் என்னும் கருத்தை முன்வைத்தார்.
ஹைப்பர்லூப்பின் முக்கிய நோக்கம் இரண்டு வெவ்வேறு இடங்களுக்கு குறைந்த நேரத்தில் அதிவேகமாக பயணிக்கக்கூடிய வசதியே ஆகும். சென்னையிலிருந்து பெங்களூருக்கு 20 நிமிடம், சென்னையிலிருந்து மும்பைக்கு 50 நிமிட பயணத்தை சாத்தியப்படுத்தி காண்பிக்க முடியும் என்பதே ஹைப்பர்லூப்பின் திட்டம். ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு 2021 அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த தொழில்நுட்பம் இன்னும் சோதனை முயற்சி அளவிலேயே இருக்கிறது. இலான் மஸ்க் தலை சிறந்த தொழிலதிபர் ஆவதற்கு அவர் கடந்து வந்த பாதையில் சந்தித்த தோல்விகள் அவமானங்கள் எண்ணற்றவை. தன்னுடைய யோசனைகள் சாத்தியப்படும் என கூறி விடாமுயற்சியுடன் போராடி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட், மின்கார், சோலார் சிட்டி போன்றவற்றை சாதித்து காட்டினார். மேலும் ஹைப்பர்லூப் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். சாதனைகள் புரிவதற்கு வயதோ பணமோ தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டிய மஸ்க் வாழ்க்கை வரலாறு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இப்படி பற்றி அவர் பற்றி படிக்கிறதுக்கே மூச்சு கட்டுதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதால் தான் இன்னைக்கு வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்காரு. ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பும் ஒரு நாள் மாறும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.